தொடர்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அண்ட் இந்தியல் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 14 மற்றும் 15 தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலாவதாக தினமணி செய்திகள். தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த இரண்டு துறைகளிலும் இயக்குநர்களின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளாகத்தான் இருந்து வந்துள்ளது. அதை 5 ஆண்டுகளாக உயர்த்தி நீட்டிப்பதற்கான அவசரகால சட்டம் வந்து தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, தற்பொழுதுன்னு இப்போது கரண்ட் ஆஃபீஸில் கேட்டாலும் கேட்பாங்க, 5 ஆண்டுகள் இப்போ நீட்டிக்கப்பட்டு விட்டது. 5 ஆண்டுகள். T20 உலகக்கோப்பை சாம்பியனாக ஆஸ்திரேலிய அணி வாங்கியுள்ளது. அடுத்ததாக ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 29வது தென்மண்டல குழு கூட்டம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. 29வது, அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக அது. அடுத்ததாக புதுதில்லியில் புதன்கிழமை, சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு செய்திருந்தது. எதற்காக அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிராந்திய பாதுகாப்பு கூட்டம் வந்து இந்தியா ஏற்பாடு செய்துள்ளது. சரிங்களா, அதில் எந்தெந்த நாடுகள் பங்குபெற்றன்னா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் பங்கு பெற்றன. அடுத்ததாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அவருடைய பெயர் தெரிஞ்சுக்கலாம், NV ரமணா அவர்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா அவர்கள். அடுத்ததாக இந்தியாவிற்கு S-400 ரக ஏவுகணைகளை வந்து வழங்கும் நாடுகள் எதுனா ரஷ்யா. S-400 ரக ஏவுகணைகளை வழங்கும் நாடு ரஷ்யா. அடுத்ததாக சர்வதேச சட்டங்களை உருவாக்குவதற்கு உதவ சர்வதேச சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியாவைச் சேர்ந்த விமல் படேல் அவர்களை ஐநா தேர்ந்தெடுத்துள்ளது. ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் விமல் படேல் அவர்கள் எதற்காக, ஐநாவின் சட்ட ஆணையத்திற்கான இந்தியர் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநாவில் வந்து உறுப்பு நாடுகள் எத்தனைனா 193, ஆனால் இப்பொழுது பங்குபெற்றது 192. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக 14 தேதிக்குரிய இந்த தினமணி பார்க்கலாம். முதலாவதாக டெலிலா அப்படிங்கிற செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எதற்காக அப்படின்னா, மக்களுக்கான டெலிலா கைபேசி செயலியை மத்திய சட்டம் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி சனிக்கிழமை வந்து அறிமுகப்படுத்தி உள்ளார். சரிங்களா, இது எதற்கான செயலி அப்படின்னா, எண்மை இந்தியா என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் புதிய இந்தியா வந்து உருவாக்கி உள்ளது. அந்த எண்மை இந்தியா திட்டத்தின் கீழே தான் டெலிலா அப்படிங்கிற செயலி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. எண்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தான் டெலிலா அப்படிங்கிற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக அப்படின்னா, வழக்கறிஞர்கள் டெலிலா இயக்கத்தில் சேர்ந்து சட்ட உதவி சேவைகளுக்கான சட்ட வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழங்கலாம். சரிங்களா, எதற்காக டெலிலா அப்படிங்கிறது, எதுக்காக சட்ட ஆலோசகங்கள் வழங்குவதற்காக. எப்படி இ சஞ்சீவினி அப்படின்னு மருத்துவ ஆலோசனை வழங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சட்ட ஆலோசனை. அடுத்ததாக முதல் தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வசதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்தியாவிலேயே முதன் முறையாக தனியார் இராணுவ தளவாட உற்பத்தி வசதி எந்த மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்து பாருங்க, முதல்வரின் குறைதீர்ப்பு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. குறைதீர்ப்பு துறைகள்லாம் தீர்க்கப்பட்டு எல்லாம் ஒருங்கிணைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு துறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. தென்மண்டல குழு கூட்டம் வந்து பார்த்தாச்சு. பதினான்காம் தேதிக்குரிய இந்து தமிழ், அதாவது பல்வேறு விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு விருதுகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பார்த்திங்கன்னா
லவ்லினா போர்க்கா முக்கியமாக நான் மட்டும் தெரிஞ்சுப்போம் யார் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், லவ்லினா, அப்புறம் பிஆர் ஸ்ரீஜேஸ். பிஆர் ஸ்ரீஜேஸ் பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணியை சேர்ந்தவர் பிஆர் ஸ்ரீஜேஸ். இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பதக்கங்கள் முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாமே இவர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் அர்ஜுனா விருது பெற்றதில் வந்து நம்ம முக்கியமான நபர் யார் அப்படின்னா சி பவானி தேவி அவர்கள், வாழ்வீச்சில் பங்கு பெற்ற சி பவானி தேவி அவர்கள், அவருடைய பெயர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு பொதறிவு செய்தி, கதிர் இயக்கத்தின் தந்தை என போற்றுப்படுபவர் யார்னா ஹென்றி பெக்கோரல். இவர் பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது கதிரியக்கம் வெளிப்படுவதை கண்டுபிடித்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வழங்குவது 1903 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக முதல் நோபல் பரிசு பெற்றவர் நினைக்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக தெரியல. திறந்த பதிவு முடிவெடுத்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.